அனைவருக்கும் வணக்கம். சன்னியாசிகள் தங்களுக்கு தேவையான உணவை அந்தந்த வேளைக்கு மட்டும் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதில் மிகப்பெரிய தத்துவம் அடங்கியுள்ளது. பிச்சை எடுப்பதால் அதற்கு தம்மை தாமே பக்குவப்படுத்தி கொள்கிறார்கள். மானம் அவமானம் இவற்றை கடந்து எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாமல் பிச்சை எடுக்க வேண்டும். பிச்சை போட்டாலும் போடாவிட்டாலும் அது ருசித்தாலும் ருசிக்காவிட்டாலும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வருவதற்காகவே பிச்சை உள்ளது. பிச்சை போடாத மனிதர்களை வெறுப்பது கூடாது. அவர்களையும் சமமாக நினைக்க வேண்டும். உண்மையான ஞானிக்கு சாப்பிடாமல் கூட இருக்க முடியும். அவர்களுக்கு பசி கிடையாது. ஞானிகளுக்கு நாம் உணவு அளிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை போடுகிறோம். ஞானிகள் தங்களுடைய புண்ணிய பலத்தை நமக்கு தருகிறார்கள். இது எவ்வளவு உயர்ந்த தத்துவம்! ஒருமுறை காஞ்சி மகா பெரியவர் ஒரு வாரம் முழுவதும் பிச்சைக்கு போகாமல் மௌன விரதம் இருந்தார். சீடர்கள் தாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ என வருந்தி பெரியவரிடம் கேட்டனர். உங்கள் யாரிடமும் எனக்கு கோபமோ வருத்தமோ இல்லை. போன முறை பிச்சைக்கு சென்ற பொழுது ஒரு அகத்தில் இட்ட கீரை மிகவும் சுவையாக இருந்தது. மறுநாளும் அது மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கும் என மனம் விரும்ப ஆரம்பித்தது. சுவையில் நாட்டம் சென்றதும் மனதை கட்டுப்படுத்த ஒரு வாரம் உண்ணாவிரதமும் மௌன விரதமும் இருக்க தீர்மானித்தேன். அதனால்தான் பிச்சைக்கு போகவில்லை. இது எனக்கு நானே கொடுத்து கொண்ட தண்டனை. நீங்கள் யாரும் வருந்த வேண்டாம் என்றாராம். எப்பேற்பட்ட மகான்! இது ஞானிகளின் மனப்பக்குவத்திற்கு உதாரணம். ஆதிசங்கரர் பிச்சை கேட்ட சமயம் ஒரு ஏழை பெண்மணி தனக்காக வைத்திருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை பிச்சையிட்டதால் அவர் வீட்டில் மகாலட்சுமி பொற்காசுகளை மழையாக பெய்வித்தார் என்பது வரலாறு. ஆகையால் சன்னியாசிகளுக்கு நாம் பிச்சை போடும்போது நம்முடைய பாவம் குறைகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.